வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கத்தரி நாம மகிமைப்படுவதாக கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இப்பொழுதும் கூட ஒரு சிறிய வேத தியானம் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ஒரு ஆசை பரிசுத்தமாக வாழணுங்க பாவமில்லாத வாழ்க்கை வாழணும் நல்லவங்கன்னு பேர் வாங்கணும் எல்லோரும் நம்மளை வந்து இவங்க ரொம்ப நல்லவங்க இவங்க வந்து இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசை இருக்கத்தானே செய்யும் அது நல்லது தானே அப்போ நம்ம பரிசுத்தமாக வாழணும் பாவமில்லாத வாழ்க்கை வாழணும் ன்னா நம்ம என்னங்க செய்யணும் அப்படின்னா சிறிய வரியில் ரெண்டே வரியில் நான் சொல்கிறேன் கத்தர் வந்து என்ன சொன்னாங்களோ அதை நம்ம செய்யணும் செய்யக்கூடாதுன்னு அப்படிங்கிற சொன்னதை நம்ம செய்யாமல் இருக்கணும் எப்படின்னு புரிகிற மாதிரி சொல்கிறேன் கத்தராகி கிறிஸ்து நம்மகிட்ட எதெல்லாம் செய்யாதன்னு சொன்னாங்களோ அதை நம்ம செஞ்சாலும் பாவம் தான் எதெல்லாம் செய் அப்படின்னு கர்த்தர் சொல்லியும் நம்ம செய்யாமல் இருந்தால் அதுவும் நமக்கு பாவம் தான் இன்னும் பொழிகிற மாதிரி சொன்னணுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் வந்து நம்ம பரிசுத்தமாக வாழணுங்கிறதுக்காக மோசையின் மூலமாக பத்து கட்டளைகளை கொடுத்தாங்க பத்து கட்டளைகள் அதில் எதை எதை செய்யணும்னு சொன்னாங்க எதை எதை செய்யாமல் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எதை செய்யணும்னா ஓய்வுனால் பரிசுத்தமாக ஆசரிக்கணும் அடுத்து உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணணும் இதை வந்து நீ கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் ஓகேங்களா ஆனால் செய்யாத அப்படின்னு சொல்லி எட்டு கற்பனைகள் சொல்லியிருக்காங்க என்னென்னா என்ன என்று வேற தேவன் உனக்கு இருக்கக்கூடாது இதை நீ செய்யக்கூடாது அடுத்து யாதொரு விக்கிரகத்தையும் நீ வணங்கக்கூடாது அதுவும் நம்ம செய்யக்கூடாது கர்த்தருடைய நாமத்தை என்னுடைய நாமத்தை வீணில் நீ சொல்லக்கூடாது வழங்கக்கூடாது இதுவும் நம்ம செய்யக்கூடாது அடுத்து கொலை செய்யக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது களவு செய்யக்கூடாது பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி செய்ய சொல்லக்கூடாது பிறனுக்கு உள்ளதை எதையும் நீ இச்சரிக்க கூடாது அப்போது எட்டு விதமான காரியங்களை செய்யக்கூடாதுன்னு சொன்னார் ஆனால் அதை செஞ்சால் அது நமக்கு பாவம் ரெண்டு விஷயத்தை செய்யணும்னு சொன்னார் அதை நம்ம செய்யாமல் இருந்தாலும் நமக்கு பாவம் இதைத்தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார் இந்த பத்து கட்டளை நியாயப்பிரமாணத்தை ஒரே லைனில் என்ன சொன்னார் தெரியுங்களா உன்னை நேசிப்பது போல் நீ பிறனையும் நேசி இந்த வார்த்தையினால் இந்த பத்து கட்டளைகளையும் கர்த்தர் நமக்கு தெளிவாக புரிய வச்சுட்டு போயிட்டாங்க அப்போது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யாமல் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செஞ்சாலே நமக்கு பரிசுத்தமான வாழ்க்கை கிடைச்சிரும் அப்போது இந்த பத்து கற்பனைகளையும் நம்ம என்ன செஞ்சுடுவோம் நிறைவேற்றிடுவோம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சுடுவோம் பாவனமாகிட்ட அண்டவே அண்டாது இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த செய்தரு செய்கிறதுக்கு கத்தட்ட கிருபை கேளுங்க முதல்ல ஏன்னா கத்தருடைய கிருபை இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியாது அதுக்கு நமக்கு என்ன வேணும் யாருடைய துணை வேணும் தெரியுங்களா கத்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்ட தேற்றளவானாகிய பரிசுத்த ஆவியானவர் துணவை நமக்கு கண்டிப்பாக வேணும் பரிசுத்த ஆவியினாலே ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைந்து தன்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது எந்த ஒரு கரைதரையற்ற பரிசுத்தமான வாழ்க்கை நம்மளால் வாழ முடியும் அந்த நித்திய பரலோகத்து வாழ்வையும் நம்ம போய் சேர முடியும் இதை ட்ரை பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் கத்த ஜபுங்க ஒவ்வொரு நாளும் உங்களை ஒப்புக்கொடுங்க இந்த வேத வசனத்தின்படி வாழ உங்களை அர்ப்பணியுங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்